சேது சமுத்திர திட்டம் நாட்டுக்கு தேவையானது. அறிஞர் அண்ணா அவர்கள் அதற்காக குரல் கொடுத்தார்கள். அதற்காக நான் நடைப்பயணம் இல்லாமல் நடந்திருக்கிறேன். சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே ஒரு முறைக்கு பலமுறை பேசியிருக்கிறேன். அந்த திட்டம் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும், நம்முடைய குறிப்பாக தென் மாவட்டங்களினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும், தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அது துணை திட்டமாக அமையும். ஆகவே அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவையானது என்று நான் கருதுகிறேன். அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் முரண்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். இங்கே பணத்தை விதைக்கிறதே இப்போ பிஜேபி தான். ஒரு ஊரில் கூட பணத்தை விதைச்சி ஒரு கொடியை கட்டி, ஒரு கொடியை கட்டுறதுக்கு 10,000 ரூபா ஒருவனுக்கு கொடுத்து, ஒருவனை பிடிச்சி அவனை பிஜேபி ஆளாக காட்டி, இப்படி பணத்தை வச்சு விதைச்சி தமிழகத்தையே கைப்பற்றலாம்னு நினைக்கிறதே அண்ணாமலை கூட்டம்தான். அவருக்கு இதை பற்றி பேசுகிற யோக்கியதே கிடையாது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி விட்டார்கள். என்னை பொறுத்த மட்டிலே மதுவிலக்கிலே உறுதியாக இருக்கிறேன். எங்கள் ஊரிலே மதுக்கடை கிடையாது. அந்த கடையவே உடைச்சி நொறுக்கணும். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதில் ஜெயித்தோம். ஆகவே மதுவிலக்கு என்பது நிலைநாட்டப்பட வேண்டிய ஒன்று, மது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டது. மீதமுள்ள காலத்தில் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மதுவிலக்கு நாளுக்கு நாள் கூடிட்டு நான் என் பதில சொல்லிட்டேன். உங்க கேள்வியை நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அப்படியே தான் இருக்கு. நான் போட்ட வழக்கில் தான் தீர்ப்பே கொடுத்தாரு. சீமக்கருவேலைகளை அகற்ற வேண்டும், அதற்கு அரசாங்கமே பின்னணியில் இருந்து இயக்க வேண்டும், அரசு அதிகாரிகளையும் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் உட்பட அனைவருமே ஈடுபட வேண்டும் என்று நீதிபதி செல்வம் தீர்ப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்திற்கு சென்றது. உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலிருந்து சென்னை கிளைக்கு சென்றது. அங்கேயும் போய் வாதாடினேன். ஆக சீமைக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு தமிழ்நாட்டிலேயே அதிக முயற்சி மேற்கொண்டவன் நான் என்ற பெருமிதம் எனக்கு இருக்கிறது. அந்த கர்வம் இல்லை, பெருமிதம் இருக்கிறது. பத்திரிகைகளும் துணை செய்தன. சீமைக்கருவேல மரங்களை ஒழிக்காவிட்டால் விவசாயமும் அழிஞ்சு போகும், விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போகும். மத்திய அரசு வந்து தமிழர்களின் உணர்வுகளுக்கு விரோதமான அரசு, தமிழர்களுக்கு விரோதமான அரசு, ஈழத்தமிழர்களுக்கு விரோதமான அரசு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு விரோதமான அரசு, தமிழுக்கு விரோதமான அரசு. ஆகவே இந்த அரசு மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் விரோதமாக இருப்பதனால்தான் இந்துத்துவாவை அவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள், சனாதன தர்மத்தை திணிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆகவே மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு தமிழர்களின் விரோதமான அரசு என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன்.